கெட்ட கேட்டுக்கு உனக்கு சுச்சுவேஷன் சாங் வேறேடா. ஹாய் ஹலோ கபடி வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இது நீங்க பார்த்துட்டு இருக்குது விகே வித் விக்கி, அதாவது வாலு குட்டீஸ் வித் விக்கி. எஸ், அதாவது காலையிலே சரி கிளம்பலாம், வீட்டிலேருந்து கிளம்பலான்னு வண்டி எடுக்கலான்னு வந்தேன். ஒரு பாப்பா என்ன பண்ணுச்சு, என் வண்டியில் வந்து உட்காந்துருந்துச்சு. சரி உட்காந்துருக்கே ஆசையாக, சரி நம்ம வேறு இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிட்டே போய், பாப்பா ப்ளீஸ் பாப்பா, அங்கிள் வந்து வேலைக்கு போனோம், ஸோ கொஞ்சம் இறங்கிங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அது என்ன தெரியுமா சொல்லிச்சு, உன் வண்டியில் தான் வேறு யாருமே ஏற மாட்டாங்களே, அட்லீஸ்ட் நானாவது உட்காரணுன்னு சந்தோஷப்படுறா அப்படின்னு சொல்லிச்சு. அந்த அசிங்கத்தோடையே இங்கே வந்துட்டேன். ஆனால் அந்த மாதிரியான ஒரு மூணு வாலுக்குட்டிஸை வச்சு தான் இன்னைக்கு ஃபுல்லாக வந்து வச்சு செய்ய போகிறோம். கிடையாது, அவங்க தான் என்னை வச்சு செய்ய போகிறாங்க. ஸோ நம்மளோட வாலுக்குட்டிஸை கூப்பிட்டுடலாம். வாலுக்குட்டிஸ் வாங்க 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 வாங்க. ஹாய் ஹாய், உட்காரலாமா? எஸ், நம்மளோட மூணு வாலுக்குட்டிஸும் வந்து அவங்கவுங்க சீட்டில் வந்து உக்காந்தாச்சு. ஹாய் 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 சத்தம்மா. ஆ, எப்படி இருக்கீங்க? உங்கள் பேர் சத்தம்மா? தான்யஸ்ரீ. கேட்குதா உங்கள் வயசு? உங்கள் பேர் ஏதோ கீழே குஞ்சுன்னு சொல்கிற மாநிலவன். நீ நேராகவே நின்று பேசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மான் நிலவன் நல்லா இருக்குடா பேர். யார் வச்சா அந்த பேர்? அம்மா அப்பா ரெண்டு பேர், அதாவது அம்மா வந்து மான் அப்படின்னு வச்சாங்க, அப்பா வந்து நிலவன், ரெண்டு சேர்த்து மான் நிலவன் ஆயிடுச்சு. இல்லை உங்கள் பேர் மகஸ்ரீ. நீங்களும் அப்படி தானா? அப்பா அம்மா வச்சாங்களா ரெண்டு பேரும்? ஓகேவா? சரி, ஷோ பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உனக்கு உனக்கு ஷோவில் அங்கிள் ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ணி எது ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்காரு, அவர் எப்படி இருக்காரு சொல்லு. ஆ, நீ சொல்லு, அங்கிள் எப்படி இருக்கேன்? சத்தமா நல்லா இருக்கேண்ணா. சரி ஓகே. ஸோ இந்த ரவுண்டு வந்து நம்ம வந்து நிறைய கேம்ஸ் வந்து விளாட போகிறோம். ஓகே தானே? ரெடி தானே? எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா? ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு என்ன? நீ தான் பார்த்துருக்கல முன்னாடி ஷோலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ்லாம் நான் கேட்க வேண்டியது இருக்குது. என்ன படிக்கிறீங்க நீங்கள்? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? என்ன ஸ்கூலு? லிட்டில் ஃப்ளாரில் படிக்கிறீங்களா? நீ ஏன் ஒரு லிட்டில் ஃப்ளார் மாதிரி தான் இருக்கிற, சிரிக்கிற? மான் நிலவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. எனக்கு தெரியும்டா, என்கிட்ட வந்தால் நீ தான் கேட்க போகிற. நானே முன்னாடி கொஸ்டின்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீ எதுக்கு தேவையில்லாமல் கத்தி நிற்கிற அப்படின்றான். இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். நீங்கள் எந்த ஸ்கூலு? சீக்ரெட் இன்டர்நேஷனல் ஸ்கூலா? எப்படி ஸ்கூல் நடக்கிறது யாருக்கும் தெரியாதா? அவ்வளோ சீக்கிரட்டாக மீட் பண்ணுறாங்களோ? சீக்ரெட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலா? சரி, நல்ல ஸ்கூலாக தான் இருக்கும் எப்படியா. மகஸ்ரீ என்னாச்சு, சாப்பிடலையா காலைல? சாப்பிட்டியா? சத்தமாக சொல்லப்போ. நீங்கள் என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க? ஸ்ரீ ஸ்ரீகிருஷ் இன்டர்நேஷனல் ஸ்கூலா? என்ன என்ன படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? சூப்பர். அடுத்தப்போ ஃபோர்த்து போக போகிறீங்களா? ஏன் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேயே இருங்களேன் ஒரு நாள், கொஞ்ச நாளைக்கு வேண்டாமா? சரி ஓகே. நான் என்ன படிக்கிறேன் தெரியுமா? நான் என்ன படிக்கிறேன்? ஆ, தெரியாதா? இப்போதான் யூகேஜி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போகிறேன். காலங்காத்தால ஒரு லூசு போயிட்டு வந்து சிக்கிட்டே. என்ன அப்படி பார்க்குறீங்க? உண்மைதான். என்ன பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் மாதிரி தெரியலையா? இவனுக்கு என்ன வயசாகுது தெரியுமா? 6 வயசாகுது. அது கொஞ்சம் அசுர வளர்ச்சினால கொஞ்சம் ஏற்பட்ட ஒரு விபத்து. அதனால தான் நான் வந்து இப்படி ஆயிட்டேன். நீங்களாம் வந்து குட்டியா இருக்கீங்க. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானயா. சரி, நம்ம ரவுண்டோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்துலாமா? நம்ம கேமோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன தெரியுமா? பேர் ஒன்று இருக்கு, அதுக்கு சொல்லிடலாமா? ஸோ நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போடு ஆட்டம் போடு. எஸ், நம்மளோட போடு ஆட்டம் போடு ரவுண்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் யார் பர்ஃபார்ம் பண்ண போறீங்க உங்கள? வாலண்டே வந்து நீயா சிக்கிற பத்தியா? வா 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 வா, நீ தான் ஃபர்ஸ்ட். சரியா? குக்கு குக்கு தாத்தா தாத்தா கடைத்தி குக்கு குக்கு வந்தல யாரு மீன் கத்தி குக்கு குக்கு தண்ணில ஓடும் தவளை தீ குக்கு குக்கு கம்பளி பூச்சி தங்கச்சி அலி மலர் கடி அங்கதங்க ஒட்டாடா ஒட்டாடா சங்கதங்க உள்ளன் மலர் கடிக்கு தலைமை தெரிஞ்சாலே ஆதிப்படி நாயின் அடி பூனைக்கோ நாய்ந்த ஏரி குளம் கூட சந்தமடி என்றாமி என்றாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாகி அம்மாயா அம்மாயா இந்தா இந்தா ஒன்னாகி என்றாமி என்றாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாகி அம்மாயா அம்மாயா இந்தா இந்தா ஒன்னாகி குக்கூ குக்கூ முட்டைய போடும் கோழிக்கு குக்கு குக்கு. ஓகே வா 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 கிளாப் தட்டுறா தன்யஸ்ரீ. நீ கூட சரி பாட்டு பாட பாருன்னு சொன்ன உடனே சரி நான் கூட ஒரு பாப்பா வந்து ஒரு 2 லைன் பாடும் இல்லை 3 லைன் பாடும்னு நினச்சிட்டேன். லிரிக்ஸ் எழுதுனவங்க கூட ஃபுல்லாக பாடிக்க மாட்டாங்க போல. நீ ஃபுல்லாக பாடுற எப்படி? யார் சொல்லி கொடுத்தா உனக்கு? ஃபோனில் பார்த்து பார்த்து டெய்லி குக்கு குக்கு சாங்கு தான் போல. இப்போ சூப்பராக பண்ணு. நைஸ், ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு டவுட் மட்டும், அது என்ன தாத்தா தாத்தா கெடா வெட்டி தாத்தா கெடா கெடா வெட்டுறாரா? தாத்தா தாத்தா கெடா வெட்டி. நைஸ் 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 வச்சலாம். ஸோ நம்மளோட தன்யஸ்ரீ வந்து ரொம்பவே அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதாவது ஃபுல் சாங்கை வந்து வரும்போதே வந்து எனக்கு தெரிஞ்சு வர வழியெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நீ இல்லை கரெக்டு, ஃபுல்லாக பாடி வந்து நம்ம செட்டே வந்து அசத்திட்டாங்க. அடுத்து ஒரு தடால் புடால் பர்ஃபார்மன்ஸுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு. யாரு யாரு என்ன பார்க்குற? நீ தான் வரப்போற. இப்போ மான் இளவன் கலண்டி விழாவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்திருக்குல்ல. பையன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா லைட் மூவ்மெண்ட் தான். நின்றுக்கிட்டே அப்படி இப்படி ஒரு ஸ்டெப்பு இப்படி ஒரு ஸ்டெப்பு இப்படி ஒரு ஸ்டெப்பு போட்டு பயங்கரமாக முடிச்சிட்டேன். இப்போ மட்டும் போட்டுக்கிறேன், அப்போ மட்டும் போடல, இப்பயும் அவுத்து விட்டுருவியா? சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணேன். டான்ஸ் யார் சொல்லி கொடுத்தா உனக்கு? நீயே கத்துக்கிட்டியா? வீட்டுல அப்ப என்னதான்டா பண்றாங்க 2 பேரு? என்ன பண்றாங்க வீட்டுல? டான்ஸ் ஆடி பிராக்டீஸ் பண்ணிட்டு வருவாங்க. அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடி பிராக்டீஸ் பண்ணுவாங்களா? நீயே டான்ஸ் கத்துக்கிட்ட, சூப்பரா கத்துக்கிட்ட, நல்லா அண்ணா, நல்ல வேலை. அவங்க சொல்லி கொடுத்தா கூட இப்படி ஆடிக்க மாட்டா போல இருக்கு நீ. எஸ், நம்மளோட மான் நிலவன் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு சைலண்டா போய் உட்காந்துட்டான். ஸோ அடுத்து என்ன சொல்லு, ஏன் வைக்கப்படுற? மகாஸ்ரீ பாட்டு பாட போறீங்க. ஓகே கம் அங்க பாத்து பாத்து. ஏ கோலி சோடாவே ஏ ஏ காரி கோலம்பே ஏ புட்டி பப்பினா டேக் மீ ஏ சிலுக்கு சட்டை ஏ ஏ வெயிட் கட்டை லவ் சொட்டை சொட்டை டாப்பி டாப்பி மைதேன் மச்சான் மனசை வச்சா அவன் 지금아 난 지그지그래 마이 데라니 드블라바니 마원나 세라 파이 파티클차 라 리걸 프렌드 슈 프렌드 베비 야 சூப்பர் 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 சூப்பரா பண்ணீங்க ரவுடி பேபி தான் நீ ஆமாவா யார் பாட்டு சொல்லி கொடுத்தா உனக்கு மம்மி சொல்லி கொடுத்தாங்களா ரைட் ஆஹா மம்மி பாட்டு பாப்பீங்களா அப்ப வீட்ல நீங்க ரவுடி பேபி பாட்டு சரி நீ வந்து சும்மா பாடுற ஓகே மம்மி எப்படி பாடுவாங்க வீட்ல மம்மி பாட்டு போட்டுடுவாங்க நான் அத பாத்து பாடுவேன் ஓ மம்மி பாட்டு போட்டுடுவாங்க நீ அத பாத்து பாடுறீங்க ஓ சரி 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 ஓகே சூப்பர் நான் கூட மம்மி தான் வீட்ல பாடிட்டு இருக்காங்களோ அப்படினு நினைச்சிட்டேன் சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பயங்கரமா முடிஞ்சாச்சு ஓகேவா என்ஜாய் பண்ணீங்களா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சூப்பரா என்ஜாய் பண்ணீங்களா மான் நிலவா சொல்லுடா என்ஜாய் பண்ணியா என்ஜாய் பண்ணியா இப்போ வாயை திறந்து நான் என்ஜாய் பண்ணேன் அப்படினு கத்துற கத்து என்ஜாய் பண்ணேன் நல்லா என்ஜாய் பண்ணேன் அப்பா இப்போதான்டா எனக்கு மனசுக்கு ஆசலா இருக்கு சரி ஓகே நம்ம செகண்ட் ரவுண்ட் போலாமா சோ நம்ம செகண்ட் ரவுண்டுக்கு என்ன பண்ண போறோம் யாராவது ஞாபகம் இருக்கா டிராயிங் செட் நானும் எல்லா ஷோலயும் இது ஒரு சஸ்பென்ஸா எடுத்துட்டு போலாம்னு நினைக்கிறேன் ஆனா யாராலயும் என்னால முடியவேடா சுத்தமா எல்லாரும் தெரிஞ்சிது டிராயிங் தான் செகண்ட் ரவுண்ட் இல்ல சரி ஓகே ஆனா அதுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன் அந்த ரவுண்டுக்கு நம்ம செகண்ட் ரவுண்டோட நேம் என்ன தெரியுமா குட்டீஸ் கிரிக்கல்ஸ் ரெடி ஆயிட்டீங்களா எல்லாரும் டிராயிங் பண்ணலாமா வாங்க 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 இங்க தான் நம்ம வந்து டிராயிங் வரைய போறோம் சரியா ஓகேவா ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளீஸ் எஸ் நம்மளோட குட்டீஸ் எல்லாம் அவங்க பிளேஸ்ல உட்கார்ந்தாச்சு சார்ட்லாம் வந்தாச்சு என்னது இது சார்ட் இப்போ நம்ம அதல என்ன பண்ண போறோம் வரைய போறோம் வரையிறதுக்கு இன்னொரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி ஒன்னு தேவைப்படும்ல என்னது இது கலர் கலர் அதனால தான் அந்த கலர் வந்து என்கிட்ட இருக்கு மாட்டிச்சு இது உனக்கு இது உனக்கு டேக் இட் மூணு பேரும் கிரைன்ஸ் வந்தாச்சா நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணலாமா இப்போ மேலே டிவி இருக்குல்ல அந்த டிவில வந்து உங்களுக்கு இப்போ ஒரு டிராயிங் வரும் அதை பார்த்து அப்படியே வரையணும் வரையணும் அதேதான் வரையலாமா டிராயிங் ப்ளீஸ் கா வந்தாச்சு ஓகேவா என்ன எல்லாம் ரெடியா வரீங்க அது என்னன்னு சொல்லவே இல்லை என்கிட்ட எலிஃபண்ட் 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 எங்க பாத்துறீங்க எலிஃபண்ட் ஃபாரஸ்டா நீ ஜூல பாத்துறீங்க நீ ஃபாரஸ்ட்ல பாத்துறீங்க நீ எங்க பாத்துறீங்க வீட்ல பாத்துறீயோ ஃபாரஸ்ட் நீ ஃபாரஸ்ட்ல தான் பாத்துறீயா சரி ஓகே அது சோப் கலர்ல இருந்து பாத்துறீங்க யானைக்கு என்ன கட்ட கலர் வச்சிருக்காங்க நினைக்காதீங்க அது வந்து வேற ஒரு கலர் கொடுத்திருக்காங்க ஓகேவா வரைய ஸ்டார்ட் பண்ணலாமா டைம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ரெடி யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ சரியா எஸ் நம்மளோட குட்டீஸ் எல்லாமே சூப்பரா டிராயிங் வரைஞ்சி முடிச்சாச்சு சோ டிராயிங் செக் பண்ணலாமா தனிஷ் என்ன திருட்டு முடி முடிக்கிற ஒழுங்கா வரைஞ்சு இல்லையே செக் பண்ணலாமா ஓப்பன் பண்ணி காமிங்க மூணு பேரும் கேமரா காமிங்க ஓப்பன் பண்ணி ஓகே செக் பண்ணுவோமா? நீங்க வரேன் ஒருத்தருக்கிட்டே வரேன். ஓகே என்னம்மா இது? என்ன என்னது இது? யானை. சத்தியம் பண்ணி சொல்லுது யானை. யானைக்கு என்ன ஸ்கேல் வச்சு வயிறு இருந்த மாதிரி இப்படி இருக்கு வயிறு. இந்த மாதிரி ஒரு யானை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. சாப்பாடே போறது இல்லையா அந்த யானைக்கு? இது அது கூட இல்லை. 1 2 3 4 ஒரு ஓகே ஓகே 4 கால் இருக்கு. ஓகே ஒரு கால் வந்து நல்லா பெருசா இருக்கு. ஓ இதுதான் யானை காலோ இல்ல? இது வாலா? வாலுன்ட்டு வெள்ளரிக்காய் வரைஞ்சி வச்சிருக்கு பின்னாடி. இதுதான் எனக்கு சிரிப்பா இருக்கு. வயிறு பாரு, இங்க இருக்கிறத விட்டுட்டு பின்பக்கமா இருக்கு வயிறு பெருசா. நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ஓகே தானே? டன். சூப்பர். வர்றேன் வர்றேன் வர்றேன். எங்கடா யானை காணோம்? எங்கடா இருக்கு யானை? இதோ இருக்கா? இது யானையா இல்ல பல்லியா? இது நீதான் இப்ப சொல்ற எனக்கு. யானை யானை. உண்மையா யானை? யானை நீ எங்க பார்த்தேன்னு சொன்ன? காட்டுல. காட்டுல? ஏய் ஓபன் பண்றாத. எந்த ஊரோட யானை காட்டுல இவ்வளவு பெருசு இருந்திருக்கு? அப்போ கூட அந்த குட்டி யானை கூட எப்படா தும்பிக்கை எவ்வளவு பெருசு வரும்? காலை வச்சு நடக்குதா இல்ல தும்பிக்கை வச்சு நடந்துட்டு போதா அந்த யானை? எப்படி எப்படி இந்த ஒரு 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 கிரியேட்டிவிட்டி உனக்கு எப்படி வந்துச்சு? அது அப்படிதான். எப்படி நைஸா சுருட்டி வச்சிடாத. இல்ல நான் ஷார்ட்லாம் எடுத்துட்டேன் முன்னாடியே. நான் முன்னாடியே ஷார்ட்லாம் எடுத்துட்டு இதை நான் ஃப்ரேம் பண்ணி ஒட்ட போறேன் இந்த இடத்துல. மான் 11 எபிசோட்ல வந்து இந்த இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்ட யானையை வரைஞ்சிருக்கான் அப்படின்னு. யானை எவ்வளவு பெருசு இருக்கும் உண்மையை சொல்லு? இவ்வளவு பெருசு இருக்குமா? இவ்வளவு பெருசுதான் இருக்குமா? இந்த செட்டு ஃபுல்லா இருக்கும்டா யானை. அவ்வளோ பெரிய யானைய இதெல்லாம் வந்து யானைங்க பார்த்துச்சுன்னா வந்து போங்கடா அவங்கள்ட்ட நான் வந்ததும் போதும் வராத போதும் சூசைட் பண்ணிக்கும். வரேன். நீதான் வந்துச்சியா? சூப்பராக இருந்துச்சிருக்க. யார் கற்றுக் கொடுத்தா உனக்கு டிராயிங் வரைகிறதுக்கு? யூடியூப்ல பார்த்து வரைஞ்சிப்பியா? என்ன எது கேட்டாலும் ஃபில்ல பார்த்து வரைஞ்சிப்பேன், யூடியூப்ல பார்த்து வரைஞ்சிப்பேன். குழந்தைய வந்து ஒரு மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க வீட்டில். அப்போ ஏன் நம்ம யானைக்கு பேக் வந்து இப்படி இருக்கு? எக்ஸசைஸ் பண்ணும்போது அப்படியே வரைஞ்சிட்டியோ யானைய? இல்லை தும்பிக்கையெல்லாம் நல்லா சூப்பராக வரைஞ்சிருக்கேன். சூப்பர். ஏய் உங்க நான் தும்பிக்கை பார்த்தேண்ணா. ஓ தும்பிக்கை தானே அது? சரி சரி ஓகே ஓகே. தண்டை மரத்தோ இருக்கு. ஓகே ரைட்டு. முந்து தும்பிக்கை வேற லெவல்றா. சூப்பர். ஓகேவா? ஸோ நம்மளோட 3 குட்டிஸுமே வந்து டிராயிங்கை வந்து பக்காவாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நிலவா உன்னை என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன்டா. தெய்வமே நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க. ஸோ சூப்பர். டிராயிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து என்ன? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன். பார்த்த உடனே பாடி சொல்றா பாடி சொல்றா. நான் கெட்டப்ப என்னடா மரியாதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறீங்க? என்னடா முரடனே எப்பறா தெரியுது? ஏய் அடுத்த அடுத்த வாட்டி எல்லா கேமையும் மாத்தறடா. கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் தூக்குறடா. நான் வீல் துடைக்கிற நாய்க்கு வீர பாரு. போய் வீர துடைடாயே. கண்ணு கண்ணு கண்ணு. ஓகே போட்டாச்சு. அதான் அடுத்து வந்து இப்போ நீங்க யானை வரைஞ்சீங்கல்ல, அதே மாதிரி பலவிதமான விலங்குகளோட சவுண்ட் எல்லாம் கேட்க போகுது இந்த செட்டுக்குள்ள. ஏன்னா பின்னாடி எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிருக்கேன் நான். அங்க தான் இங்க கூட பாரு முயல் இருக்கு பாரு. ஒண்ணுமே தெரியலையே. யானை பின்னாடி இருக்கு சவுண்ட் கேட்காங்க பாருங்களேன். அங்க பாரு அங்க பாரு. நான் கிடையாது அங்க பாரு பின்னாடி இருக்கு யானை இருக்கு எல்லாமே இருக்கு. இப்போ எல்லாம் வந்து சவுண்ட் கொடுக்க போறாங்க. ஸோ நீங்க வந்து கண்டுபிடிக்க போறீங்க. இந்த ரவுண்டோட பேர் என்ன? ஆமா ராஜா ஆமா ராஜா அப்படி போடு ராஜா. வேஸ்ட் ஃபுல்லா பஸ்டட் நான் இன்னைக்கு. கெஸ் இட்ன்றத முதற்கொண்டு காலையில இருந்து ஷோவை பார்த்துட்டு அவ ஃபுல்லா ஒரு லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ நம்மளோட அடுத்த ரவுண்ட் எஸ். எஸ் நம்மளோட கெஸ்ட் ரவுண்டுக்கு வந்தாச்சு. சோ இப்போ வந்து சவுண்ட்ஸ்லாம் கேட்க போகுது. உங்க 3 பேருக்கு யாருக்கு ஆன்சர் வருதோ ஃபர்ஸ்ட் கையை மட்டும் தான் தூக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கையை மட்டும் தான் தூக்கணும். ஆன்சர் சொல்லக்கூடாது. யார் ஃபர்ஸ்ட் கை தூக்குறாங்களோ அவங்க ஆன்சர் சொல்லலாம். ஓகேவா? ரெடியா? போலாமா? ஃபர்ஸ்ட் சவுண்ட் போடலாமா? ஃபர்ஸ்ட் சவுண்ட் லயன். லயன். ஓகே சொல்லுங்க. லயன் லயன். நீ என்ன சொல்ற? லைன் தானா? நீனே லயன். நீனே லயன். தப்பு. வேற என்ன? டைகர். டைகர் இஸ் தி ரைட் ஆன்சர். நீங்களாவே தட்டுங்கடா. நான் ஏதோ தனியா நிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருக்குடா டேய். சரி ஓகே, அடுத்த சவுண்ட் போயிடலாமா? சோ ஓகே, நெக்ஸ்ட் சவுண்ட் ப்ளீஸ். பாம்பு. கை தூக்குங்க. சரி கேளுங்க கேளுங்க கேளுங்க, மூணு பேர் கேளுங்க. பாம்பு. இன்னொரு வாட்டி போடுங்க சவுண்ட. பாம்பு. 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 ஓகேவா? பாம்பு. பாம்பு. நிலவா? பாம்பு. பாம்பு. Snake is the right answer. என்ன ரெண்டு சவுண்டுக்குமே எல்லாரும் ஈக்குவலா ஆன்சர் பண்ணிட்டே வரீங்களே. இந்த வாட்டி டஃபா போட சொல்றேன் உங்க மூணு பேருக்கு. Third sound please. ஏய், இது விலங்கு சவுண்டா இல்ல சாப்பிட்டு ஏப்ப ஓடுறாங்களே? என்ன சொல்றீங்க? கேக்குதா? கேட்கலையா? இன்னொரு அடி போட சொல்லிட்டா? கிளியராக கேட்குறீங்களா? இன்னொரு அடி கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக போடுங்க. ஏதோ ஒரு எலிஃபெண்ட் பிரெக்னென்ட் வெளியில் புரியுதுன்னு நினைக்கிறேன். ரெடி சொல்லுங்க. யார் ஏன் மூணு பேருமே கை தூக்காம உட்காந்து இருக்கீங்க? சும்மா சொல்லுங்க. என்ன எதாவது கெஸ் பண்ணியா? தெரியல. தெரியல. நிலவா கை தூக்கிட்டியா? சொல்லு. பேய் சவுண்டா? பேய் கண்ணா? கழுத்து நீட்டா இருக்க ஒரு அனிமல். கழுத்து நிலவா? ஜிராஃபி. லாக் பண்ணலாமா? ஜிராஃபி. லாக் பண்ணலாமா? ஜிராஃபி. ஜிராஃபி. ஜிராஃபி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆனா ஜிராஃபியோட சவுண்ட் இப்படி இருக்குன்னு எனக்கே இதான் தெரியுது. சரி ஓகே, மூணு क्वेश्चन சொல்லியாச்சு. எல்லாருமே நீ ஒரு क्वेश्चन சொல்லியிருக்க. நீ ஆன்சர் அப்ப நாலாவது போயிடலாம் நம்ம. ஓகேவா? ஃபோர்த் சவுண்ட் ப்ளீஸ். லயன். சிங்கம். சொல்றா. லயன். சிங்கம். லயன். சிங்கம். சிங்கம் இல்ல. சிங்கம் இல்ல. கரடி. கரடி. கரடியும் இல்ல. இது நல்லா பாறேன். புலி. புலியும் கிடையாது. முதல்ல crocodile is the right answer. சரி ஓகே, 4 क्वेश्चन கேட்டாச்சு. ஓகேவா? உங்களுக்காக கடைசியா ஒன்று, the last and final. இதில் யாருமே ஆன்சர் சொல்லவே கூடாது. ஓகேவா? கையை மட்டும்தான் தூக்கணும். கையை யார் ஃபர்ஸ்ட் தூக்குறாங்களோ நான் கேட்பேன், அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஃபைனல் சவுண்டு. ஃபைனல் சவுண்ட் ப்ளீஸ். பூனையா நாய்க்குட்டியா? நாய்க்குட்டி. சரி நாய்க்குட்டி. நீ பூனை. பூனை. நிலவா? என்னது? சீட்டா. சீட்டா. நான் ஒரு வித்தியாசமா இருக்காயா? கெஸ் பண்ணுங்க. ஒருவேளை கதுவு எதனா தரக்குறாங்களோ அந்த சவுண்டா? ஏமாகா வேற எதனா கெஸ் பண்ணுங்க. இல்ல நீங்க உங்க வீட்ல நாய்க்குட்டி இருக்கா? அது இப்பதான் சவுண்ட் போடும். உங்க வீட்ல இருக்க நாய்க்குட்டி இப்படி தான் கத்துமா? நாய்க்குட்டி வாயை மூடிட்டு கத்த சொல்லுவீங்களோ? அப்பதான் இந்த மாதிரி கத்தும் அப்படின்னு. என்ன உயிரோட சமாதி பண்றதா முடிவு பண்ணிட்டியா? எப்பா என்ன ஆள முடியா? என்னடா கேம்ல என்ன இன்வால்வ் பண்ணி விட்டீங்க? என்னதுடா? ஸோ உங்க மூணு பேருக்குமே ஆன்சர் தெரியல. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு அங்கிள் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி கெஸ் பண்ணியிருக்கேன். இது பாண்டாவோட சவுண்டு. பாண்டா தெரியுமா? பாண்டா எப்படி இருக்கும்? பாண்டா கரடி மாதிரியா இருக்கும். டேய் நான் சொல்லல, இவன் ஒரு தனி ரகம். பாண்டா எப்படி இருக்கும்? பிளாக் அண்ட் ஒயிட். பிளாக் அண்ட் ஒயிட். பாண்டா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குமா? உனக்கு தெரியுது நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. மூணு பேருமே வந்து கெஸ்ட் ரவுண்ட பயங்கரமா விளையாடி இருக்கீங்க. ஜாலியா இருந்துச்சா? ஜாலியா இருந்துச்சா? அதிகமா நீ தான் ஆன்சர் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஓகே கரெக்டா? சோ மூணு பேருமே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். எக்கபரர் நோ சார், நான் ரொம்ப டீசன்ட்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். எஸ் மகஸ்ரீ, நம்ம வந்து மூணு ரவுண்ட் வந்து விளையாடிட்டோம். ஓகே நாலாவது ரவுண்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்ட் விளையாட போறோம். நம்ம ஃபைனல் ரவுண்ட் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? இன்னும் போன ரவுண்ட்லேருந்து வெளியே வரல நினைக்கிறேன். சரி சொல்கிறா. தண்ணி எடுத்து கப்பல் ஊற்றணும். அது இல்லை, நீ இப்படி சொல்லுவோன்னு எனக்கு தெரியும். அதனால தான் அது ஃபர்ஸ்ட் ரவுண்டாக நான் காலி பண்ணிட்டேன். அது கிடையாது. மாட்டினியா? அவன் ஸ்டால தண்ணி போட சொன்னா நீ தண்ணியில் ஸ்டா போட சொல்கிற. இதில் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கா சொல்லு. ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் இந்த ரவுண்ட் அது கிடையாது. ஸோ இந்த ரவுண்ட் என்ன அப்படின்றத ப்ராப்பர்ட்டி ஒரு கப்லெட்டா இல்ல போடணும். ஃபர்ஸ்ட் ரெண்டு எபிசோட் பாத்துர்க்கேன்னு நினைக்கிறேன். ஆனா கரெக்ட். அதுக்கு அப்புறம் நான் கேம் மாத்திட்டேனே. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. ப்ராப்பர்ட்டிஸ் வந்தாச்சு. என்ன தெரியுது? பால். பால் அதல போடணும். அப்படியே எடுத்து போய் போட்டு வந்தற வேண்டியதுனா. அதுவாடா கேம். இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? ஆமா பிரேக்ல ஏதோ சொன்னியே. என்ன தெரியும்? உங்களுக்கு கராத்தே தெரியுமா? என்ன பெல்ட் வச்சிருக்கீங்க? ஒயிட் பெல்ட். ஒயிட் பெல்ட்டா? நான் பிளாக்டா. இங்க பாரு ஆத்தாடி ஆத்தா வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாபி. ஏய் மாஸ்டர்ட்ட போய் வாங்கிட்டு வந்திருக்கடா பிளாக் பெல்ட்ரா. என்னடா சாதா பெல்ட்னு சொல்லிட்டு இருக்க? நீங்க என்ன கிளாஸ் போறீங்க? அதாவது டியூஷன். டியூஷன்லாம் கிளாஸ்லயே வராது. டியூஷன்லாம் கிளாஸ் டிஸ்லயே வராது. வேற சொல்லு. பேட்மிட்டன். பேட்மிட்டன். யோகா. யோகா. யோகாலாம் பண்ணீங்களா? சூப்பர். மகா நீனும் அதேவா? அதேனா ரெண்டு பேரும் ஒண்ணா தான் போறீங்களோ? நாங்க அங்க ரெண்டு பேர் வீடும் ஒட்டி இருக்கு. ஒட்டி இருக்குமா உங்க ரெண்டு பேர் வீடும்? சரி சரி ஓகே ஓகே. சரி இப்போ இந்த கேம் என்ன அப்படின்றத அங்கிள் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? அத பார்த்து நீங்க அப்படியே பண்ண போறீங்க. தெரியல. என்னம்மா? அங்கிள் மாதிரி தெரியல. அங்கிள் மாதிரி தெரியல. சரி ஓகே வெயிட் பண்ணுங்க. அப்ப நான் யார மாதிரி தெரியுறேன்? அண்ணா மாதிரி தெரியுறேன். உனக்கு? அண்ணா. அண்ணா மாதிரி. இல்லவா நீ சொல்ற? நல்ல நல்ல எக்ஸ்ட்ரீமா அங்கிள். அங்கிள் மாதிரி இருக்குன்னு பார்த்தா எனக்கு என்ன கல்யாணம் கூட ஆல்ரெடி. இப்போ அப்ப எதுக்கு நீங்க அங்கிள்னு சொல்றீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. நான் வீட்டுக்கு போறேன் போ. என்ன பேசிட்டீங்க நீ? மாமான்னு சொல்ல சொன்னேன் உன்னை. விக்கி மாமா அப்படினு சொல்லுன்னு சொன்னேன். மாமான்னு சொன்னா நல்லா இருக்கும். அங்கிள் சொன்னா அசிங்கமா இருக்கும். you know I am just 15 ஏஜ் only டா. சரி ஓகே. இது வந்து பால். இப்போ இத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா இல்லவா நீ சொன்ன மாதிரி ஓடி போய் அப்படி நம்ம போற போறது இல்ல. ஓகேவா? இத இங்க வெச்சிக்கிறோம் அப்படி. ஓகே ஆ ஆமாம். தபர் இப்படி போடுறோம். கை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்படி எடுத்து வந்து இப்படி போட்டு திரும்ப போகிறோம். முட்டி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே இந்த கேப்பில் வச்சு இப்படி வந்து நம்ம பிளாக் பண்ணிக்கிறோம்ல. கிட்ட வந்து இப்படி ரிமூவ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் கேம். இல்லை இல்லைம்மா யார் ஃபஸ்ட் வரீங்க? என்ன நிலவா எல்லாத்துலேயும் பெருமையாடே விட்டு கொடுத்துட்றியா நீ? நானே இப்போ சொல்கிறேன் இருங்க. ரெடி? ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு டாமு டூமு கொய்யா அஸ்தலக்கடி உஸ்தலக்கடி பூம் பேரு நீதான் வா. மாட்டினா வா வா. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓடும்போது முடி பாருங்க. நான் முடிச்சா பரம்பல என்ன பண்றது? 3 2 1 ஸ்டாப். அந்த மூணு பால் நான் எடுக்க மாட்டேன். என்ன எடுத்துட்டு இங்க இருந்தே திருப்பி ரிட்டர்ன் வர அங்க போயிட்டு தான் திரும்பி ரிட்டர்ன் வரணும். இங்க வா உட்காரு. 1 2 3 4 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 13 balls போட்டிருக்கீங்க மகா இல்ல? 13 பால்ஸ்ல எத்தனை பால்ஸ் ஒழுங்கா போட்டீங்க? 3 பால் வந்து கீழ போயிடுச்சு. அப்ப பேலன்ஸ் வந்து 10 போட்டிருக்கீங்க கரெக்ட்டா. ஓகேவா? சூப்பர். எஸ் மகா வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. 10 பால்ஸ் வந்து கரெக்ட்டா போட்டிருக்கீங்க. ஓகேவா? சூப்பர் மகா. அடுத்து யாரு? வரீங்களா? இப்போ வரியா இல்ல கடைசியா வரியா? நீ வரியா? ஓகேவா ஆரம்பிச்சலாமா? நீ லாஸ்டா வரியா? ஷூரா? வா. Your time starts now. அவ்வளவுதான் சூப்பர். போட்டாலும் பெனிஸ்கி வந்து பயங்கர ஃபாஸ்டா போட்டுட்டு இருக்கீங்க. Three, two, one. Dania, counting start பண்ணுவோமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 balls வந்து முடிச்சிருக்கீங்க. Dania Sri. என்ன? உன் பேர் சிச்ச மூஞ்சி. இம்புட்டுகாரனே ஈவிடிச்சிங்க. மண்டைய ஆளையும் பாரு. சிச்சிட்டே இருக்கீங்க. சோ எஸ் நம்மளோட தன்யஸ்ரீ வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. 9 பால்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? அடுத்து வாழ்நாள் எல்லாம் கன்னி பெண்களை ஏற எடுத்து பார்க்காதவர் புயல் போல் புறப்பட்டு வருகிறார் நமது புல்லட் பாண்டி. அடச்சே போகத்த பயலே இறங்கி வாடா. வா வா ரெடியா இருக்க வா வா. ஏய் இப்போ இது போட்டுக்கலாமாடா? ஆ? வேண்டாமா? சரி வா அதை கட் பண்ணி எரிஞ்சிடலாம் வீட்டுக்கு போன அப்புறம். டைட்டா கட்டிறேன். என்ன? டைட்டா கண்ணா அவர் தான்டா போது போடா. அட கன்றாவியே எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? இல்ல வரடியா. 10 9 나 என்ன பண்ணலாம்? ஜெயிச்சிரல. ரெடி? Your time starts now. Come on ரா. ஆ சூப்பர் ஏறு ஏறு. ஒன்லி ஸ்டார்ட் பண்ணு. வா 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 வா. வலக்கு டைட் பண்ணி போடுச்சு டைட் பண்ணி. ஓகேவா? டைட் பண்ணு. அவ்வளவுதான். ரன். பாத்ரா நசிர போடு பாரு. இங்க அரையட்டி வந்து போற. போ போ கமான் 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 வா. பிரபுஜா ஸ்டெப்லாம் போடுறான் அவன். இப்படி 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 ஜெட் போ 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 அதுக்கு கீழ ரவுண்ட் போ. டாம் 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 போ. நான் கண்டுபிடிச்சாரியா வழுக்குது. 4, 3, 2, 1 டேய் இந்த பின்னாடி போட்டுருக்கல ஒரு இது அது உள்ள போட்டுட்டு வந்தாலே ஒரு 2 பால் இருந்துருவாடா நேரம். ம் Five balls. நான் கண்டுபிடிச்சேன்டா நிலவா. ஏன் தெரியுமா உனக்கு வழுக்குது? எல்லாரும் வந்து இப்படி ஜம்ப் பண்ணாங்க. நீ மட்டும்தான் அப்படியே இப்படி ஒரு காலில் வந்து இப்படி ஜம்ப் பண்ணு. ஸோ 3 பேருமே வந்து ரொம்ப பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஸோ இந்த ரவுண்டோட வின்னர் யாரு? Yes, மகாஸ்ரீ is the winner. நான் சொல்லல கடவுள் நம்ம பக்கத்துல இருக்கிறாரு. ஸோ 3 பேருமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ரவுண்டோட வின்னர் வந்து மகாஸ்ரீ. சூப்பராக இல்லை மகாஸ்ரீ? ரொம்ப பெருமையா இருக்க. 10 பால் எடுத்து போட்டிருக்க நீ. நமக்கு சீட்டிங் பண்ணிட்டாடா. உங்கள் அப்பாவை வீட்டில் போய் நீ கேட்குற இந்த மாதிரி வழுக்கிற பேண்ட் ஏன் எடுத்து கொடுத்தீங்க? வேஸ்ட்டு கட்டின்னு வந்திருந்தா கூட நான் அதிலையாவது பிடிச்சிட்டு போய் ஒரு 10 போட்டிருப்பேன் அதில் அப்படின்னு நீ கேட்குற. ஓகேவா? ஸோ வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்க போகிறோம். ஆனால் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில கேள்வியெல்லாம் நான் கேட்பேன். அதுக்கெல்லாம் அங்கே பக்கம் பார்க்காம என்னை மட்டுமே பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ரெடியா? போலாமா? தன்யஸ்ரீ மம்மி பிடிக்குமா டாடி பிடிக்குமா உனக்கு? ரெண்டு பேருமே சொல்லி கூட்டு வந்திருக்கீங்க. இட்ஸ் ஓகே. ஐ கான்ட் டேக் தி. யார் ரொம்ப பிடிக்கும்? ரெண்டு பேருமே பிடிக்கும். எஸ்கேப் ஆவறியா? சரி சரி. வீட்டில் வந்து யார் வந்து உன் நடிப்பா? அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? உன் நடிப்பாங்கல்ல, யார் நடிப்பா? யாருமே அடிக்க மாட்டாங்களா? ஏன்? சரி, வீட்டில் அம்மா சமைப்பாங்களா இல்லை அப்பா சமைப்பாரா? ரெண்டு பேருமே சமைப்பாங்களா? நைஸ் நைஸ். ஓ, அப்பா வந்து சண்டே சமைப்பாரு. கரெக்ட். ஞாயிறு மதியம் சமையல் உணவு. ஓ, என்ன புரியல? அப்பா இல்லனா ஆபீஸ் போயிடுவாங்க. இப்போதானே சொன்னேன் சண்டே வந்து டாடி தான் சமைப்பாருன்னு. ஆமா தானே? என்ன சமைப்பாரு டாடி? சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பு டாடி வந்து ஸ்பெஷலா செய்வாரு. சரி, சூப்பர். யார் மம்மி வந்து டாடி அடிப்பாங்களா வீட்டில்? உண்மையை சொல்லணும். சரி, அடிக்க மாட்டாங்க. டாடி டாடி அடிங்க. உங்க சண்டையே கிடையாதா? அகிம்சை வழியில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ நீங்கள் ஃபேமிலியே? ஹலோ, என்ன கலாய்க்கிறீங்களா? அடிக்காதா? விளையாடுவாங்களா? சூப்பர், நைஸ். நிலவா? ஐயோ, கூப்பிட்றானே தனியாக கூப்பிட்றானே. வரேன். அதை ஏன் கேட்குறேன்? எங்கள் வீட்டில் என்னதான் ஏன் போட்டு தூக்கி போட்டு பொழப்பாங்க. ரெண்டு பேருக்கு சண்டை வந்தாலும் அதானே. நீ சார், நீ சொல்லு. மம்மி பிடிக்குமா டாடி பிடிக்குமா? ரெண்டு பேரும். ரெண்டு பக்கம் தெரிஞ்சு. ரெண்டு பேரும். ஆட்ரா சக்க. யார் ரொம்ப பிடிக்கும்? ரெண்டு பேரும். ரெண்டு பேரும் பிடிக்கும். என்ன ஸ்கூல் படிக்கிறேன்னா? சீக்ரெட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல். அதான்டா அந்த சீக்ரெட் ஸ்கூல்ல. சீக்ரெட்ஸ். சரி, சீக்ரெட்ஸ். அந்த ஸ்கூல்ல உனக்கு யாராவது गर्ल फ्रेंड இருக்காங்களா? டேய், பாய் ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்டா? உண்மையா சொல்லு. சத்தியமா? சத்தியமா பாய் ஃப்ரெண்ட் தான். ஏன் गर्ल फ्रेंड இல்ல? நல்லா கியூட்டா தான இருக்கு நீ. என்ன யோசிக்கிறீங்க? சட்டு புட்டுன்னு கிளம்புங்க. ஒத்த கல்யாச்சு பொண்ண பாப்போம். பாய் ஃப்ரெண்டே கிடையாது. பாய் ஃப்ரெண்ட் மட்டும் தான். गर्ल फ्रेंड கிடையாது உங்களுக்கு. ஓகேவா? சரி, வீட்ல வந்து யார் வந்து ரொம்ப கோவப்படுவா வீட்ல? மம்மியா டாடியா? ரெண்டு பேருமே. ரெண்டு பேருமே கோவப்படு. ரெண்டு பேருமே கோவப்பட மாட்டாங்க. ரெண்டு பேருமே கோவப்பட மாட்டாங்களா? உண்மையா தானடா? உன்னை அடிப்பாங்களா? உன்னை அடிப்பாங்களா வீட்ல? அடிக்கவும் மாட்டாங்க. இதெல்லாம் எனக்கு ஏதோ பிளான் பண்ணி ஸ்கிரிப்டட் மாதிரி தெரியுதே. உண்மைதானா? அடிக்கிறாங்களா சொல்லு, நான் போய் கேட்குறேன். நான் போய் சண்டை போடுறேன். எனக்கு கொஞ்சம் கராத்தே தெரியும்டா. பிளாக் பெல்ட்டு மறந்துட்டியா? சாதா பெல்ட்டுலாம் சொல்லு நல்லா. சரி, வீட்டில் யார் சமைப்பா? அம்மா. டாய், அது அம்மா வந்து மற்ற நாளில் சமைப்பாங்க. அப்பா எப்போ? அப்பா சரி விடு, அப்போ விடு. அப்பா எந்தெந்த டேயில் சமைப்பார்? அப்பா சமைக்கவே மாட்டாங்க, எப்போயா சமைப்பாங்க. எப்போயாவது தான் சமைப்பார். சமைக்க தெரியாதா டாடிக்கு? டீ காஃபிலாம் போடுவாரா? சரி, இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் பாரு. திடீர்னு மம்மி உங்கள் அப்பா எல்லாமே செய்வாரா? வா வாரே வா. உங்கள் அப்பா செய்கிற டிஷ்ஷில் எதுமா உனக்கு பிடிக்கும்? எல்லாமே பிடிக்குமா? இதுலேருந்தே தெரியுது. மம்மி ஃப்ரீயாக இருக்காங்கல்ல, அவங்களும் சமைப்பாங்க. இந்த கூட வந்து வெஜிடபிள்ஸ் வதக்கி ஃபைன் அந்த மாதிரி. சரி நிலா, திடீர்னு அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கா. அப்போ அப்பா அப்போவாது அப்பா சமைப்பாரா? சமைப்பார்ல. நல்ல உள்ளம் படைத்தவர் போல். சரி, ஓகேடா நிலவா. மகா, எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். சாப்பிட்டியா? ம். இந்த ஹாஸ்டல் எப்படி இருந்துச்சு உனக்கு? மம்மி பின்னே விட்டாங்களா? சரி, ஓகே. நீ சொல்லு, எந்த ஸ்கூல் படிக்கிறேன்னு சொன்ன நீ? ஸ்ரீ கிருஷ் இன்டர்நேஷனல் ஸ்கூல். நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலா? அப்படியா? ஏ மகா, உனக்கு சீனியராடாப்பா? ஐயாவுக்கு பக்கத்தை பாறா. தெரியாதா? பாத்தியா? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆன்லைன் கிளாஸ். ஓ நோ, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆன்லைன் கிளாஸ் ஆயாம. சரி உறா, உலகமே இப்ப அப்படி தான ஆயி போச்சு. நம்ம என்ன சொல்ல முடியும்? பாவம். என்ஜாய் பண்ண. ஆன்லைன் கிளாஸ் நல்லா இருக்கடா? உனக்கு பிடிச்சிருக்கு ஆன்லைன் கிளாஸ்? சேத்தே விடல. உன்ன சேத்தே இல்ல அண்ணா. உனக்கு பிடிச்சிருக்கு ஆன்லைன் கிளாஸ்லாம்? சரி, நீ சொல்லு, உனக்கு பிடிச்ச டீச்சர் யார் கிளாஸ்ல? மேக்ஸ். மேக்ஸா பிடிக்கும்? மேக்ஸ் அண்ட் தமிழ் பிடிக்குமா? கொலாபரேஷனே தப்பாக இருக்குது. சரி, மேக்ஸ் டீச்சர் பேர் என்ன? லலிதா. லலிதா நல்லா இருப்பாங்களா? கேட்குறான் பாரு, கேரப்பாய் மாதிரி ஒரு கேள்வியை சொல்லு. யார் உனக்கு பிடிக்கவே பிடிக்காத டீச்சரு? எல்லா டீச்சரும் பிடிக்கும். எல்லாம் பிளான்டு, முன்னாடியே பிளான்டு. சரி, நீ சொல்லு. டாடி சமைப்பாங்களா? மம்மி சமைப்பாங்களா? மம்மி தான் சமைப்பாங்களா? ஷோராக லாக் பண்ணிடலாமா ஆன்சரை? கன்ஃபார்ம் மம்மி தானா? சீரியஸாவா? டாடி சமைக்கவே மாட்டாரா? நீ கேட்க வேண்டியதானே போயிட்டு. ஏன் டாடி சமைக்கவே மாட்டீங்க? மம்மி தானே பாவம், டெய்லி மம்மி தானே சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியதானே. ஜோரம் இருந்தாலும் சமைக்க மாட்டாங்க. நீ தான் சொல்லிட்டு எங்கள் டாடி செய்கிற எல்லா டிஷ்ஷும் பிடிக்கும்ட்டு. அப்புறம் என்ன? வீட்டில் யாருமா அவன் அடிப்பா? சொல்லு, யார் அடிப்பா சொல்லு. பரவாயில்ல சொல்லு. இந்த பக்கம் நீ திரும்பி பார்த்து கூட சொல்லு. என்ன மிரட்டுறாங்களா அங்கே? யார் மிரட்டுறது? சொல்லுமா, யார் மாடிப்பா உன்னை? கண்டுபிடிச்சிட்டேன், வந்துருச்சு உண்மையெல்லாம் வெளியே. அப்பா வந்து அம்மாவை அடிக்கிறார், கரெக்டா? ஆமாம் தானே? கெஸ் பண்ணிட்டு பார்த்தல. பதிலுக்கு மம்மி அடிப்பாங்களா? மம்மிக்கு பதிலாக நீ யாருங்க களத்தில்? சூப்பர், அப்படி தான் இருக்கும். இனிமேல் வந்து டேடி வந்து மம்மி அடித்தாருண்ணா, நீ என்ன பண்ணுற? கையில் எது கிடைக்குதோ எடுத்து அடிக்கிற, ஓகேவா? இல்லைவா இன்னும் என்னென்ன நான் உன்னை கரெக்ட் தான்டா. அப்போ நான் சொன்னது வாழ்நாளும் கன்னி பெண்களை ஏற எடுத்து பார்க்காத. மூணு பேருமே வந்து பிரமாதமாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கான கிஃப்ட்டை கொடுத்துடலாமா இப்போது? ரெடியா? ஸோ நம்மளோட வாழைக்குட்டிஸ்க்கு வந்திருக்க வாழைக்குட்டிஸ்க்காக ஸ்கை கேட் கார்கோ சர்வீசஸ் வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட். கிஃப்டை வீட்டுக்கு போய் தான் பிடிச்சி பார்க்கணும், சரியா? ஸோ நம்மளோட குட்டீஸ் எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க இன்றைக்கி ஷோவில், ஓகே தானே? ஆமாம் தானே? ஆமாம் தானே? இதே மாதிரி நீங்களும் உங்களோட குட்டீஸை இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க, ஓகே? நம்ம வந்து இப்போ ஷோ முடிக்க வந்துட்டோம். ஸோ வந்து இது வந்து டம்மியாக முடித்தா வந்து செட் ஆகாது. அதனால் கல 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 கலன்னு ஒரு டான்ஸை போட்டு ஷோவை முடிக்க போகிறோம். சவுண்டே கேட்கல, அதுக்குள்ளே இப்படி கை தூக்குறீங்க. என்ன சவுண்டு கேட்டுச்சு இப்போ உனக்கு? உஷுன்னு கேட்டால் கொசுன்னு இருப்பில்ல? கொசு விலங்கா? இல்லை, சவுண்டு இன்னும் போடல அங்கிள். பாம்பு. பாம்பு கரெக்டா? கரெக்டு. அது பாம்பு வயசாக கிடையாது, உன் வயசு ஒன்று பொங்கல். நான் என்னைக்கா பாம்பு அப்படி சவுண்டு கொடுத்துருக்கு? ஆ வந்துருச்சு.